தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வேலை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணையர் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் வந்து நிறைய இடத்துல இருந்து வந்திருக்கு ஸோ அந்தந்த இடத்தோட ஜாப் பற்றி நான் தனித்தனியாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு எங்கே செட் ஆகுமோ நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜாபுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனாக கிடையாதுங்க ஒரு டேரெக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் அந்த டைரக்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறிங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸை உங்களுக்கு கொடுத்துறாங்க அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனோ ஃபீஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டுமே போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபர்தராக இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அனரணை துறையிலிருந்து உதவியானையர் அலுவலகம் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு நோட்டிபிகேஷனும் திருவாரூர் மாவட்டத்திலருந்து ஒரு நோட்டிபிகேஷனும் வந்திருக்கு ஸோ இந்த மாவட்டத்துல தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது இதற்கு அருகில் இருக்க மாவட்டத்தை சேர்ந்தவங்க அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்க கூட விருப்பம் இருந்துச்சுன்னா விண்ணப்பிக்கலாம் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு ஒரு பணி கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறு இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேல நீங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி நீ என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது காலி பணங்கள் இருக்கிறதா சொல்லிருக்காங்க அடுத்து இரவு காவலர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க இதுக்கும் அதே பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெறாதவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எட்டாம் வகுப்புக்கு கீழே படிச்சிருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும் நல்ல உடல் தகுதியோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு காலிப்பணங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஒன்பது பணங்கள் இருக்குது மொத்தமாக இந்த பத்து போஸ்டிங்ஸ்க்கு தான் அப்ளை பண்ண சொல்கிறாங்க குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு முப்பத்தி ஏழு வயதும் ஜென்ரல் அதாவது பொது பிரிவினருக்கு முப்பத்தி இரண்டு வயதும் பிசிஎம்பிசி டிஎன்சி இந்த பிரிவுக்கு வந்து முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் கொடுத்திருக்காங்க ஸோ இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்புக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த மாதம் கடைசி வரைக்கும் டைம் இருக்கு நீங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே நான் அட்டாச் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க அந்த மாதிரி விண்ணப்ப படிவம் இருக்கு இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்க ஃபில் பண்ணணும் ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இதோட உங்களுடைய எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதோ தேர்ச்சி பெறாத சான்றிதழ் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்ச ரசீது அதுக்கப்புறம் குடும்ப அட்டை ப்ரியாரிட்டி முன்னுரிமை ஏதாவது இருந்தால் அதற்கான சான்றிதழ் அதுக்கப்புறமா ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி டூ அட்ரஸில் உங்கள் அட்ரெஸ்ஸை மட்டும் எழுதி அந் அந்த ஆஃபீஸ் கவரையும் உள்ளே அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர அவங்களுக்கு வேறு ஏதாவது போஸ்டிங்ஸோ இல்லை வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி அப்படிங்கிறத அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உதவி ஆணையர் இந்த சமய அறநிலையத்துறையின்னு இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க ஸோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ ஜ எதன் மூலமாக வேணால் அனுப்பலாம் பட் ஆனால் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கும் அதே மாதிரிதான் அலுவலக உதவியாளர் கொடுத்துருக்காங்க நாலு காலிப்பணங்கள் இருக்கு ஏஜ் லிமிட்லாம் காமன் எதுவுமே எல்லாமே காமன் தான் ஏஜ் லிமிட் காமன் அதே மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் காமன் அதே மாதிரி தாங்க இதுக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமன் தான் அதே மாதிரி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கானது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிஞ்சிருப்பீங்களே அந்த அட்டை இது எல்லாமே கேட்குறாங்க இதுவும் அதே மாதிரி தான் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி மட்டும் மாறுது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்து சமய அறநிலையத்துறை மயிலாடுதுறை சாலை திருவாரூர்னு இது மட்டும் மாறுது ஸோ இதை மட்டும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு அட்ரஸ்க்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தனாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி